ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு கண்ணு தெரியாத பிச்சைக்காரர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதருக்கு கண்ணு தெரியாத காரணத்தினால எந்த வேலைகளையுமே அவரால் ஈடுபட முடியல. அவருக்குன்னு யாரும் கிடையாது. தினமுமே அவர் ஒரு பாத்திரம் வச்சுருந்தார். அந்த பாத்திரத்தை பயன்படுத்தி எல்லாருக்கிட்டேயும் பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவருடைய பாத்திரம் பார்த்தீங்கன்னா மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு சின்ன பானை மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அது பார்க்குறதுக்கு ஒவ்வொரு இடங்களில் மின்னுற மாதிரி இருந்துச்சு. வழியில் போகும்போது நிறைய மனிதர்கள் பார்ப்பாங்க. பார்த்துட்டு, என்னப்பா அவனுடைய பாத்திரம் பல பலன் மின்னுது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு இந்த பிச்சைக்காரருமே, எனக்கு என்னங்க தெரியும், எனக்கே கண்ணு தெரியாது, ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை எதுவுமே கண்டுக்காம அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பார். இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் நிறைய பேர் அந்த பாத்திரத்தை பார்த்தாங்க. பார்க்குறவங்க எல்லாருக்குமே அது கண்ணை உறுத்துற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த பானை வந்து ஒரு தங்க முலாம் பூசின மாதிரியும் அது வந்து அழுக்கான மாதிரியுமே எல்லார் கண்களுக்கும் புலப்பட்டுச்சு. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது இவர் தினமுமே ஒரு எண்ணெய் கடையை தாண்டி தான் வந்துக்கிட்டு இருப்பார். அப்படி போகும்போது அந்த எண்ணெய் கடைக்காரர் இந்த பிச்சைக்காரரை தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போதுமே அந்த பானை இவருடைய கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு அந்த எண்ணெய் கடைக்காரர் இந்த பிச்சைக்காரரை நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருப்பா, நான் இங்கே கடை வச்சுருக்கேன், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரரை சொல்கிறாரு, ஆ தெரியுங்க ஐயா, நான் தினமும் இந்த வழியே தான் போய்கிட்டு இருக்கேன். இங்கே நிறைய மக்கள் வந்து கூடியிருப்பாங்க, அந்த சத்தம் எனக்கு கேட்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெய் வாசனையுமே எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் அநேகமாக எண்ணெய் கடை தான் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படி அப்போ ரொம்ப புத்திசாலியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது, உன்னுடைய இந்த பானை இருக்குது பார்த்தியா, நீ பிச்சை எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறல்ல, அந்த பானை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ஒவ்வொரு இடங்களில் ரொம்ப தங்கம் மாதிரி மின்னிக்கிட்டு இருக்கு, என்ன காரணம், ஒருவேளை உன்னுடைய பானையை தங்கமெல்லாம் பூசிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரர் வந்து, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஐயா, எங்கிட்ட இருக்கிறது இந்த ஒரே ஒரு பாத்திரம் தான், இதை பயன்படுத்தி நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன், உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரிப்பா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய் கடைக்காரர் இந்த பிச்சைக்காரரை அனுப்பி விட்டுறாரு. ஆனால் அந்த எண்ணெய் கடைக்காரருக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. அநேகமாக அந்த பாத்திரம் முழுவதுமே தங்கத்தினால் செய்யப்பட்டிருக்குமோ, அது தெரியாமல் இந்த பிச்சைக்காரர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே இவருக்கு ஒரு யோசனை வருது. அந்த ஊரில் இருக்கிற ஒரு திருடனை கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு, இங்கே பாருப்பா, நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், அந்த வேலையை செஞ்சினா உனக்கு தகுந்த சன்மானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன வேலைங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடர் கேட்குறாரு. உடனே அந்த எண்ணெய் கடைக்காரர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, நம்ம ஊரில் அந்த பிச்சைக்காரர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் கையில் கூட ஒரு சின்ன பானை மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருப்பார். அது பார்க்குறதுக்கு தங்க முலாம் பூசின மாதிரி இருக்குது, அநேகமாக அது தங்கத்தினால செய்யப்பட்டதாக கூட இருக்கலாம். நீ ஒன்று பண்ணு, அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போ, அவர் தனிமையில் இருக்கும்போது அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வந்துரு, எடுத்துகிட்டு வந்தேன்னா அதில் பாதி பங்கு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ திருடருக்கு ஒன்றும் புரியலை. ஐயா இது எப்படிங்க ஐயா, இது சரி வருமா, இது ரொம்ப பாவப்பட்ட செயலாக தெரியுது, அவரே பிச்சை எடுத்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் திருட சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடர் கூட கொஞ்சம் மனிதாபிமானம் பார்க்குறாரு. ஆனால் அந்த எண்ணெய் கடைக்காரர், அதெல்லாம் முடியாதுப்பா, நீ எனக்கு வேலை செய்யவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கராராக கேட்குறாரு. சரிங்கய்யா நாளைக்கு வரேன், நீங்கள் அந்த ஆளை காட்டுங்க, அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் அந்த திருடரும் அந்த எண்ணெய் கடைக்காரரும் அவர் கடை பக்கமாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. எப்பவும் போல் அந்த பிச்சைக்காரர் அந்த வழியாக நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த எண்ணெய் கடைக்காரர் இந்த திருடர்கிட்ட, இங்கே பாருங்கப்பா, அந்த பிச்சைக்காரர் போகிறத பற்றியா, அவர்கிட்ட தான் நீ அந்த பொருளை எடுக்கணும், அவர் கூடிய போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. இப்போ அந்த திருடர் வந்து இந்த பிச்சைக்காரரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போகிறாங்க. அப்போது இவர் அந்த பிச்சைக்காரர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. ஐயா நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க, எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரருமே, ஐயா எனக்கு தங்கிறதுக்கு எந்த இடம் இருக்குது, நான் தினமும் இங்கே வந்து பிச்சை எடுப்பேன், அது மூலமாக கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கும், அதை சாப்பிட்டுட்டு இந்த ஊரோட ஒதுக்குப்புறமாக ஒரு சுடுகாடு இருக்குது, அது பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது, அது பக்கத்தில் தான், அந்த ஆலமரத்தடியில் தான் நான் தங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே அவர் சொல்லிடுறாரு. அந்த சமயம் நிறைய மக்கள் அந்த பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இது சரியான தருணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருடர் அங்கேருந்து வந்துடுறாரு. இப்போ எண்ணெய் கடைக்காரர்கிட்ட, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிச்சைக்காரரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனேன்,
ஆனால் என்னால் அந்த பொருளை எடுக்க முடியலை. ஆனால் அவர் எங்கே தங்கியிருக்காரு அப்படிங்கிற விவரம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இன்றைக்கி இரவே நான் போகிறேன், அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடரை அனுப்பி விட்டுறாரு. ஆனால் இப்போது எண்ணெய் கடைக்காரருக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை அந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டு அந்த திருடர் ஓடி போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவருமே கூடையே போகிறாரு. இப்போ ரெண்டு பேரும் அங்கே போகிறாங்க. அந்த திருடர் பார்க்குறாரு, அந்த பிச்சைக்காரர் அந்த ஆலமரத்தை அடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அவருக்கே தெரியாமல் அந்த பாத்திரத்தை மெதுவாக எடுத்துட்டாரு. இப்போ எடுத்துட்டு வரும்போது அவருக்கு ஒரு யோசனை வருது, அந்த எண்ணெய் கடைக்காரர் கண்டிப்பாக ஒரு பெரிய பணக்காரர் தான், கண்டிப்பாக அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கும், பேசாமல் அவரை அடித்து போட்டுட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையை வச்சு அந்த எண்ணெய் கடைக்காரர் மண்டையிலே அடிச்சிடுறாரு. அடித்த உடனே அந்த பானை ரெண்டாக உடஞ்சி போயிடுது. அந்த எண்ணெய் கடைக்காரர் கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்த கொஞ்சம் காசுகளை எடுத்துக்கிட்டு அந்த திருடர் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த எண்ணெய் கடைக்காரர் முழிச்சு பார்க்குறாரு, பார்த்தா அவர்கிட்ட இருந்த அந்த பணம்லாம் காணாமல் போயிடுச்சு. இப்போ அந்த திருடரை நினச்சி ரொம்ப கோவப்படுறாரு. சரி பரவாயில்ல, இந்த பானையாவது கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடஞ்ச அந்த துண்டுகளை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற நகை கடைக்காரர்கிட்ட போகிறாரு. அங்கே போயிட்டு அவர்கிட்ட கொடுக்குறாரு, இங்கே பாருங்கப்பா இந்த பானையில் வந்து நிறைய தங்கம் இருக்குன்னு நினைக்கிறேன், இதுக்கான காசை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த நகை கடைக்காரர் இதை பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த பானையில் அவ்வளோ அதிகமாக தங்கம் இருக்கிற மாதிரி தெரியலை, வேணும்னா உங்களுக்கு ஒரு 100 காசுகள் கொடுக்குறேன், அதை வாங்கிட்டு இந்த பொருளை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100 காசுகளை வாங்கிட்டு அந்த எண்ணெய் கடைக்காரர் போயிடுறாரு. இப்போ அந்த நகை கடைக்காரர் அந்த பானையை வந்து உடைச்சி அதில் இருக்கிற தங்கத்தை எடுத்து உருக்கி பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு புரியுது, அது தங்கமே கிடையாது, அது வெறும் செம்பு உலோகமாக தான் இருக்குது, அதுக்கு மேலே தங்கம் மாதிரி முலாம் பூசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. உடனே அந்த எண்ணெய் கடைக்காரர் மேலே இவருக்கு ரொம்ப அதிகமாக கோபம் வருது. சரி இப்போ இரவு நேரம் ஆயிடுச்சு, நாளைக்கு காலையில் போயிட்டு அந்த பொருளை கொடுத்துட்டு அந்த காசை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போ இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே இன்னும் ரெண்டு திருடர்கள் அங்கே ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நகை கடைக்காரர் அங்கே தூங்கின உடனே அவர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி கையில் கிடைச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க எடுத்துகிட்டு போகும்போது இந்த உடஞ்ச அந்த பானை இருக்குது பார்த்தீங்களா, அந்த துண்டுகளையுமே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் அந்த நகை கடைக்காரர் அந்த உடஞ்ச துண்டுகளை காணமேனு சொல்லிட்டு தேடுறாரு, எங்கே தேடியுமே கிடைக்கல. சரி வேக வேகமாக போயிட்டு அந்த எண்ணெய் கடைக்காரர்கிட்டயே சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நேற்று கொடுக்குற மாதிரி அந்த பொருளை எங்கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பிடிக்கிறாரு. ஆனால் அந்த மனிதர் கராராக சொல்லிட்டாரு, இங்கே பாருங்கப்பா நான் பொருளை கொடுத்தேன், நீங்கள் காசு கொடுத்தீங்க, இப்போ நீங்கள் மறுபடியும் அந்த பொருளை எங்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா மட்டும்தான் நான் காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ நகை கடைக்காரருக்கு என்ன பண்ணுறதே தெரியல, அப்படியே புலம்பிக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி வரும்போது வழியில் அந்த ரெண்டு திருடர்களும் அந்த உடஞ்ச பானை துண்டுகளை வச்சு என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இவங்க தான் நம்ம வீட்டில் திருடுனவங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிங்க பிடிங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுறாரு. அந்த சமயம் அந்த காவலாளிகள்லாம் அங்கே ரோந்து வந்திருக்காங்க. அவங்க இவருடைய சத்தம் கேட்ட உடனே அந்த ரெண்டு திருடுகளையுமே பிடிச்சு கொண்டு போய் அரசர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இப்போ அரசர் விசாரிக்கிறாரு, எதுக்குப்பா கத்தனா, ஏன் இவங்களை பிடிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நகை கடைக்காரர் நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்கிறாரு. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா மன்னர் வந்து அந்த எண்ணெய் கடைக்காரரையுமே கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. இப்போ அவர்கிட்ட உனக்கு எப்படிப்பா அந்த பொருள் கிடைச்சின்னு கேட்குறாரு. உடனே அவருமே எல்லா விஷயத்துமே சொல்லிடுறாரு, இந்த மாதிரி நான் ஒரு திருடரை வந்து கூட்டிகிட்டு வந்தேன், அவரை வச்சு பிச்சைக்காரர்கிட்ட இந்த பாத்திரத்தை எடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. இப்போ பிச்சைக்காரருமே கூட்டு வந்து விசாரிக்கிறாங்க, என்னப்பா அவருடைய பாத்திரம் என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. விசாரித்ததில் அவர்கிட்ட அந்த பாத்திரம் இல்லை. கடைசியாக மன்னர் வந்து, இங்கே பாருங்கப்பா நீங்கள் செஞ்ச எல்லாமே தப்பு தான், ஒரு பிச்சைக்காரர்கிட்ட இருந்து முதல்ல பொருளை எடுத்ததே ரொம்ப தவறான செயல், அதனால் இதுக்கப்புறமா இந்த எண்ணெய் கடைக்காரர் அப்புறம் அந்த நகை கடைக்காரர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிச்சைக்காரரை கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும், அவருக்கு தேவையான சாப்பாடு அவரை தங்குற இடம் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை போடுறாரு. அந்த திருடர்களை பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போட சொல்லிடுறாரு. இப்போ இந்த கதையில் அந்த பொருளுக்காக எவ்வளோ பேர் ஆசைப்பட்டாங்க, ஆனால் கடைசியில் அந்த மனிதாபிமானம் தான் வெற்றி பெற்றுச்சு. இது போல தாங்க நம்ம உலகத்துலேயுமே எத்தனையோ நல்லது கெட்டதால் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் எல்லாத்த விட இந்த மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒன்று நம்ம எல்லாரையுமே ஒன்று சேர்க்கும். இது போல தாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதருமே பல விஷயங்களை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம், காசு பணம் பொருள் பதவி அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான விஷயங்களை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஏதாவது ஒரு கஷ்டம்னு வந்தால் கண்டிப்பாக அந்த மனிதாபிமானம் தான் நம்ம எல்லாரையுமே ஒன்று சேர்க்குது.
இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.